இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே பலரை குணமாக்கி இருக்கின்றார். சிலர் மாத்திரம் அவரிடத்திலே திரும்ப வந்து நன்றி சொல்லியிருக்கிறார்கள். சிலரை மாத்திரம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரயாணத்திலே தொடர்ந்து போகும்போது பார்த்திருக்கின்றார். அப்படி ஒரு நிகழ்வு தான் லூக்கா 17:11-19 நாம் காண முடிகிறது. இயேசு கிறிஸ்து பிரயாணப்பட்டு போகையிலே 10 குஷ்டரோகிகள். இந்த குஷ்டரோகம் என்பது வேதாகமத்திலே ஸ்கின் டிசீஸ் என்பது சின் டிசீஸாக கருதப்படுகின்றது. சரும வியாதி ஒரு பாவத்தின் நிமித்தமாக வருகின்ற ஒரு வியாதியாக கருதப்படுகின்றது. 11 பார்த்தீங்கன்னா அவங்க சோசியல் டிஸ்டன்சிங் செய்யப்படுகிறார்கள், அவர்களை தள்ளி வைக்கின்றார்கள். அப்படி ஊருக்கு வெளியே தள்ளி வைத்து மாஸ்க் போட்டு அவங்க சுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவங்க புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை, எல்லாரும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் கேட்பதெல்லாம் ஐயரே என்று சொல்லி அவங்க ஒரு ஜெபிக்கின்ற ஜெபத்தை பார்க்கின்றோம். லூக்கா 17:14 நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறார்கள். 13 இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சத்தமிட்டார்கள். இந்த சத்தம் இடுகிறது எங்கேயோ ஒரு இடத்துல கேட்கணும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்துவதை போல ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த குஷ்டரோகிகள் ஜெபிக்கின்ற ஜெபத்தை பார்க்கின்றோம். ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, நீங்கள் ஆசாரியர்களிடத்திலே நீங்கள் போய் காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். யூஸ்வலாக இந்த சரும வியாதி, இந்த லெப்ரசி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க குணமடைந்த பிறகு அவங்க கழுவின பிறகு ஆசாரியரிடத்திலே சென்று காட்டின பிறகு அவங்களுக்கு தீட்டு என்பது கிடையாது என்று ஆசாரியர்கள் ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது எதுவுமே நடக்கலை. அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பிரதியுத்தரமாக நீங்கள் சென்று ஆசாரியரிடத்திலே காண்பியுங்கள் என்று சொல்லி ஜஸ்ட் பிகாஸ் தே ப்ரே காட் ஆன்சர்ட். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை போகும்பொழுது ஒரே ஒருத்தனுக்கு ஞாபகம் வருது, ஆஹா நான் போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமே என்று சொல்லி அவன் திரும்புகிறான். பிரியமானவர்களே, வி நீட் டு ஹாவ் 3 A's ஃபர்ஸ்ட் ஃபார் அஸ் டு பி கிளென்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஏ இஸ் அசஸ். நம்மளுடைய சூழ்நிலையை நாம் அசஸ் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம எங்கே நிற்கிறோம்னு நாம் அசஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் ஆஸ்க், நாம் கேட்கணும், ஐயரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு குணத்தை சுகத்தை அருளுகிறவராக இருக்கின்றார். அப்பொழுது வி அடோ. த தேர்ட் ஏ இஸ் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். ஆராதனை எப்போ தெரியுங்களா வரும்? அதுக்கு 3 T அவசியமாக இருக்கிறது. முதல் T என்ன தெரியுங்களா? அந்த குஷ்டரோகியாக இருந்த அந்த நபர் திரும்பின 10 திரும்பினான். ஃபர்ஸ்ட் டி இஸ் டர்ன். நம்ம போகிற போக்கிலே போயிருந்தா வி கெனாட் அடோர் காட், ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. பிரியமானவர்களே, வி ஹவ் டு டர்ன். ரெண்டாவது டி என்ன தெரியுங்களா? வி ஹவ் டு திங்க். ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து 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 ஆண்டவரை, ஹீ இஸ் வொர்ஷிப். அதான் வொர்ஷிப். Worship is worthy of entire praise in this holy and our name he thinks மூன்றாவது he thanks நன்றி செலுத்துகிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரிடத்திலிருந்து இந்த 11 மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு பேண்டமிக்கை வாழ்க்கையில் கண்டிருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைகளை எல்லாருமே கடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையை கடந்து கொண்டு இருக்கும்போது இந்த பேண்டமிக்கில் let us assess, let us ask, let us adore. But if we have to adore, let us turn, let us think, let us thank God. God morning.